குழந்தைகளா, வேதா பாட்டி கதை கேட்க ரெடியாக இருக்கேளா? ராமாயணத்தை தொடரலாமா? கடைசியாக நம்ம முடிச்சது எப்பனா, வசிஷ்ட மகரிஷி தசரதற்கு என்ன சொல்ல போகிறார், தசரதரோட கவலை, அதாவது குழந்தை இல்லைங்கிற கவலையை எப்படி தீர்க்க போகிறார், அதாக்கும் இப்போ. வசிஷ்டர் சொல்லுவார், ராஜா நீ சொல்கிறது ரொம்ப கரெக்டு, நாடு ரொம்ப நன்னாக இருக்குது, வளமையாக இருக்குது, எல்லாம் சரிதான். ஆனால் சந்ததி இல்லைன்னாக்க ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஆனால் அதுக்கு ஒரு வழி உண்டு. என்னன்னு கேட்டால், நம்ம வேதங்களில் என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம முன்ன பின்ன தெரியாமல் தெரிஞ்சு செஞ்ச பாவங்களெல்லாம் முதல்ல போகணும். அப்படி போகிறதுக்கு முதல்ல நம்ம அஸ்வமேத யாகம் செய்யணும். அஸ்வமேத யாகம் செஞ்சு நம்ம பாவங்களெல்லாம் போய் புண்ணியத்தை தேடி எடுக்கிறச்சே புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யணும். அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு வசிஷ்டர் சொன்னார். உடனே தசரத ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆஹா, இப்படி ஒரு வழி இருக்கா, ரொம்ப சந்தோஷம், நீங்களே தலைமை பொறுப்பு ஏற்று எடுத்து இந்த யாகங்களை நல்லபடி நடத்தி தாங்கோ அப்படின்னார். அதுக்கு வசிஷ்டர் சொன்னார், அங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டால், விபாண்டகர்னு ஒரு முனிவர் இருக்கார், அவரோட பிள்ளை ரிஷ்யசிருங்கர், அவர் வந்து நடத்தி தந்தா யாகத்தோட பலன் ரொம்ப உத்தமமாக இருக்கும். ஏன்னு கேட்டால், அந்த ரிஷ்யசிங்கரை பற்றி இப்போ சொல்கிறேன் கேளு. ஏன்னா அங்க தேசம்னு ஒரு பெரிய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் எதனாலேயோ திடீர்னு மழையே பெய்யலை. மழை பெய்யாமல் எல்லாம் காஞ்சி போய் பயிரெல்லாம் வாடி ஒரே பஞ்சம் வறட்சி இப்படியே இருக்குது, மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போ அந்த ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் மந்திரிகள் எல்லாம் கூட்டி அவள்கிட்ட வந்து என்ன பண்ணுறது, நம்ம நாடு சரியாக்கணுமே, மழை பெய்யணுமே அப்படி சொல்லிட்டு கேட்டான். மந்திரிகள் எல்லாம் கூடி ஆலோசித்து ஒரு விஷயத்த சொன்னான். என்னென்னா, விபாண்டகர்னு ஒரு முனிவர் இருக்கார், அவரோட பிள்ளை ரிஷ்யசிருங்கர், நம்ம நாட்டுக்கு வந்து அவர் காலடி பட்டா போகும், மழை கொட்டோ ஒட்டுன்னு கொட்டும் அப்படின்னு அவ சொன்னான். அப்போ அந்த ராஜா அங்கராஜா என்ன பண்ணினா, நிறைய பிரயத்தனம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரிஷ்யசிருங்கரை தன் நாட்டுக்கு வரவழைச்சான். அவர் வந்து அங்க தேசத்தில் காலை வச்சாரோ இல்லையோ, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுது. அப்படி ஒரு மழை, உடனே நாடு வளமையாயிடுது, செடி கொடி பயிரெல்லாம் நன்னா விளைஞ்சு அவளோட கஷ்டங்கள் எல்லாம் மாறி வளமையெல்லாம் சேர்ந்துருது. அப்படிப்பட்ட அந்த ரிஷ்யசிருங்கர் வந்து நம்மளுக்கு நம்ம யாகத்தை நடத்தி கொடுத்தாருனாக்க உத்தம பலனாக கிடைக்கும், ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ தசரதர் என்ன பண்ணினார், சரி அந்த இந்த ரிஷ்யசிருங்கரை அழைச்சிட்டு வர்றதுக்கு நானே போகிறேன், அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கோ, நம்ம சரயு நதியோட வடக்கு கரையில் பெரிய யாகசாலையை ஏற்பாடு பண்ணி யாகத்துக்கு, அஸ்வமேத யாகத்துக்கும் புத்திரகாமேஷி யாகத்துக்கும் வேணுங்கிற ஏற்பாடுகளெல்லாம் நீங்கள் செய்யுங்கோ, அவரை கூட்டிட்டு வரத்துக்கு நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தசரதர் ஏற்பாடெல்லாம் நல்லா பண்ணி முடிச்சுட்டு அரண்மனைக்கு போனார். தன்னோட மூணு மனைவிகள்கிட்டையும் விஷயத்தெல்லாம் சொன்னார். விஷயத்த சொல்லிட்டு, நல்ல பெரிய யாகம் பண்ண போறோம், ரொம்ப நன்னா நடக்க போறது, நீங்க எல்லாரும் அதுக்காக விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்ப மூணு மனைவிகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா பெருமாளைய அவதாரம் எடுக்க போற அந்த தேவிகள் எப்படிப்பட்டவான்னு நம்மளுக்கு தெரியணும். அதுல தசரதரோட மூத்த மனைவி கௌசல்யை, அவள் ரொம்ப கருணையும் அன்பும் நிறைஞ்சவள், மனசெல்லாம் ரொம்ப தூய்மையாக இருக்கிறவள், களங்கமே இல்லாத ஒரு பெண்மணி கௌசல்யை. அடுத்தது கைகேயி, பயங்கர தைரியசாலி, ரொம்ப வீரம் மிக்கவள். அடுத்தது சுமித்ரை, சுமித்ரை விவேகமானவள், என்னன்னா எல்லா விஷயத்தையும் எல்லா காரியங்களையும் காரணத்தோடு கண்டறிஞ்சு அதோட பலனை புரிஞ்சுண்டு அவள் வாழறவள், அப்படிப்பட்டவளாகும் சுமித்ரை. இப்படி அவரோட மூணு மனைவிகளும் அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் விரதமெல்லாம் இருக்க தொடங்கினா, தசரதரும் விரதம் இருந்தார். அவர் எப்படி யாகத்தை ஆரம்பித்தார், யாகம் எப்படி நடந்ததுங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். என்ன, ராம் ராம், ஜெய் ராம் ஜி.